மழை பாதிக்கப்பட்ட இடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கனமழை பெய்து வரும் நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மழை பாதிப்புள்ள இடங்களை தற்போது ஆய்வு செய்து வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் பாதிப்படைந்த பகுதிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அவருடன் அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்டோர் தற்போது ஆய்வுப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மேயர் பிரியா ஆகியோர் இந்த ஆய்வுப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, கனமழை பாதிப்புள்ள பகுதிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வரும் அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. எந்த பகுதியில் அவர் இந்த ஆய்வுப் பணியை மேற்கொண்டு வருகிறார்? தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது சென்னை நேற்றிலிருந்தே தொடர்ந்து கனமழை என்பது பெய்து வருகிறது. இந்த நிலையில் மழையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். முதலாவதாக தற்பொழுது சென்னை இருக்கக்கூடிய துறைமுகம் பகுதியில் தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். வடசென்னையில் உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாக தெரிவித்திருந்த நிலையில் துறைமுகம் தொகுதியில் தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அவருடன் அமைச்சர்கள் கே என் நேரு, அதே போல சேகர் பாபு, சென்னை மாநகராட்சி ஆணையர் ஆகியோர் ஆய்வுடன் இருக்கிறார்கள். முகத்துவாரம் பகுதியில் அந்த மழைநீர் போகும் இடங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதனை தொடர்ந்து ஒளத்தூர் தொகுதியில் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக பார்த்தோமென்றால் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருந்தது. அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி இருக்கக்கூடிய நிலையில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், இன்று சென்னை பொறுத்தவரையிலும் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். முதலாவதாக முகத்துவாரம் பகுதியில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். சென்னையில் ஏற்கக்கூடிய பணிகள் எப்படி செய்யப்பட்டு வருகிறார்கள், அதே போல மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் பணிகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது, மழை வெள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த மழைநீரை அகற்றுவதற்கான பல்வேறு நடவடிக்கை என்பது சென்னை மாநகராட்சி, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, அதே போல பல்வேறு துறைகள் இணைந்து இந்த செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பணிகள் எவ்வாறு நடைபெற்று வருகிறது, மேலும் துரிதப்படுத்துவதற்கான என்னென்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படலாம், அதிகாரிகளுக்கான அறிவுரைகளை எப்படி வழங்கலாம் உள்ளிட்டவைகள் தொடர்பாக தற்பொழுது ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள். மாநகராட்சியின் சார்பாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணிகள் தொடர்பாக அமைச்சர் கே நேரு முதலமைச்சரிடம் விரிவாக எடுத்துரைத்து வருகிறார். அதனைத் தொடர்ந்து கொளத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகளை, அதே போல மழைநீரை அகற்றுவதற்காக பயன்படுத்தக்கூடிய அனைத்து இடங்களிலுமே நேரடியாக சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். அதாவது இன்று அல்லது நாளை வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தொடங்கி இருக்கிறது. தொடங்குவதற்கு முன்னதாகவே பல்வேறு இடங்களில் மழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. வடகிழக்கு பருவமழை காலத்தில் தான் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மழைப்பொழிவு என்பது இருக்கும். அதே போல வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது, மழைநீர் தேங்குவது உள்ளிட்ட பாதிப்புகள் என்பது இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் இருக்கும். அதற்கு முன்னதாகவே நேற்றிலிருந்தே சென்னையை பொறுத்தவரையிலும் விட்டுவிட்டு கனமழை என்பது பெய்து வந்தது. நேற்று இரவு 11 மணிக்கு தொடங்கிய மழை என்பது தற்போது வரையிலும் ஓயாமல் தொடர்ச்சியாகவே விட்டுவிட்டு கனமழை என்பது பெய்து வருகிறது. அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திற்கும் கனமழை முதல் மிக கனமழைக்கும் ஒரு சில பகுதிகளில் அதி கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு இடங்களில் அமைச்சர்கள், துணை முதலமைச்சர் உள்ளிட்டோர்கள் நேரடியாக சென்று பணிகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அனைத்து பணிகளையும் முடிக்க வேண்டும் என்பதற்காக துரிதமாக நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள். அந்த வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது சென்னை வடசென்னை பகுதியை உட்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். முதலாவதாக இந்த முகத்துவாரம் பகுதியில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட பிறகாக கொளத்தூரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டீஃபன் சாலை அருகே இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். அங்கு மழைநீர் எடுப்பதற்காக அந்த அனைத்து வாகனங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. மழைநீர் தேங்காத வண்ணம் பல்வேறு இடங்களில் மாநகராட்சி சார்பாக டிராக்டர்கள் மூலமாகவும் பம்புகள் மூலமாகவும் மழைநீரை அப்புறப்படுத்தி வரக்கூடிய நிலையில் அந்த பணிகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, அதே போல மேலும் மழைநீர் தேங்காத வண்ணம் அனைத்து பணிகளையும் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட அறிவுரைகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்க இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது பி கெனால் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து டான்வெல்லோஸ் சாலையில் இருக்கக்கூடிய அந்த மோட்டார் பம்புகள் அமைக்க தண்ணீர் எடுத்து விடக்கூடிய அந்த பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்கிறார்.
ஸ்டீஃபன்சன் சாலை அந்த புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மேம்பாலம் அருகே மழைநீர் என்பது ஒவ்வொரு ஆண்டும் தேங்கும். அடுத்ததாக அந்த பகுதிக்கு நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். ஜாவர் கனால் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழைநீரை அப்புறப்படுத்துவதற்கான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து GKM காலனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார்.